ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை ஒன்று கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக விளங்கிய ஸ்ரீசாந்த் பார்த்தீங்கன்னா தற்போது ஐபிஎல் போட்டியில் ஒரு முக்கியமான அணியை குறிப்பிட்டு, இந்த அணி எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விசித்திரமான காரணத்தையும் சொல்லி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்காரு. இவருடைய கருத்து தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக விளங்கியவர் தான் ஸ்ரீசாந்த். இவர் ஐபிஎல் போட்டியில் ஸ்பாட் ஃபிக்ஸிங் முறையில் சிக்கிய காரணத்தினால கிரிக்கெட் விளையாடுவதற்கு இவருக்கு ஆயுட்கால தடை விதிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அந்த வழக்கில் வாதாடி தற்போது மீண்டும் வெற்றி அடைஞ்சு தன்னுடைய ஆயுட்கால தடையை நீக்கியிருக்காங்க. இருந்தாலும் தற்போது 36 வயது நிரம்பியதனை தொடர்ந்து அவர் இந்திய அணியில் இடம் பிடிப்பது ஒரு அரிதான விஷயமாகவே இருக்கு. சமீபத்தில் இவர் சொன்ன கருத்து தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. அது என்ன அப்படின்னா, ஐபிஎல் போட்டியில் மிகவும் முக்கியமான அணியான மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஸ்ரீசாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாது அதற்கு ஒரு வித்தியாசமான காரணத்தையும் கூறி அதிர்ச்சி அளித்திருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் குழுமத்திலும் ராஜஸ்தான் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் குழுமத்திலும் இருந்த பேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் போட்டியில் ஸ்ரீசாந்த் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் விளையாடும் போது அதன் பயிற்சியாளர் குழுவில் இடம்பெற்றிருந்தாங்க. தற்போது சமீபத்தில் அவங்க தன்னுடைய சுயசரிதை புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ஸ்ரீசாந்த் அவர்களை விளையாட அனுமதிக்காத காரணத்தால் அப்போது அணியின் கேப்டனாக இருந்த டிராவிட் மற்றும் பயிற்சியாளர் குழுவில் இருந்த பேடி அப்படின்னு இவங்க இரண்டு பேரையும் ஸ்ரீசாந்த் அவர்கள் கடுமையாக திட்டியிருந்தாங்களாம். அது பற்றின தகவலை அவங்க தன்னுடைய சுயசரிதை புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தாங்க. பேடி அப்படின்னு அப்படி அந்த தகவலை குறிப்பிடுவதற்கான முக்கியமான காரணமே அவங்க சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட இருந்ததாகவும், அதை தெரிந்து கொண்டு தான் டிராவிட் அவர்களை அவர்கள் அந்த போட்டியில் விளையாட வேண்டாம் அப்படின்னு தவிர்த்ததாகவும் அதை குறிப்பிடும் வகையில் தான் அந்த தகவலை அவங்க அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இது பற்றி பேசியிருக்கும் ஸ்ரீசாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேடி அப்படின்னு சொல்லும் தகவல் முழுவதும் பொய்யானது, எனக்கு சிஎஸ்கே அணியை சுத்தமாக பிடிக்காது, அதன் காரணத்தால் தான் நான் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு அவங்க கிட்ட என்னோட எதிர்ப்பை தெரிவித்தேன். ஆனால் பேடி அப்படின்னு தற்போது தவறான தகவலை வெளியிட்டு பெரிய ஒரு எதிர்ப்பை கிளப்பியிருக்கு. ஐபிஎல் போட்டிகளில் அதிகமான ரசிகர்கள் கொண்ட ஒரு அணியாக சிஎஸ்கே அணி விளங்குது. அப்படிப்பட்ட ஒரு அணியை ஒரு விசித்திரமான காரணத்தை சொல்லி சிஎஸ்கே அணியை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஸ்ரீசாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறது அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களோட வெறுப்பையும் பெற்றிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.